மற்றவர்கள் நம்மை பொசஸ் செய்யும் போது நாம் பொசஸ் ஆகாமல் இருப்பது எப்படி, அல்லது அந்த பொசசிவ்னஸ்ஸை நாம் எப்படி அவங்கள டீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ க்வெஸ்சனை வச்சுருக்கோம். நாம் இன்னொருத்தரை ப்ரொசஸ் பண்ணுறது எந்த அளவிற்கு அகங்காரமோ அதே அளவிற்கு அகங்காரம் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நாம் ப்ரொசஸ் ஆவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நம்ம ப்ரொசஸ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னாலே வி ஆர் இன் அன் எக்ஸ்ட்ரீம் ஈகோ அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈகோனா என்ன? ஈகோனுடைய ஞானதேவர் சொல்லுவார் இல்லையா, ஈகோ போட்ட குட்டிங்க, விருப்பு வெறுப்பு இதெல்லாம் வந்து ஈகோ போட்ட குட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்குள்ள இந்த விருப்புகளும் வெறுப்புகளும் இருக்கின்ற வரைக்கும் தான் நாம் அடுத்தவர்களிலிருந்து ப்ரொசஸ் ஆவோம். விமல் தெளிவாக சொன்னால் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுக்கிக்கிட்டே போனோம். ஸோ நம்ம எப்படி எப்படியெல்லாம் ப்ரொசஸ் ஆவோம், அடுத்தவர்களுடைய நல்ல குணங்களை பார்த்து கூட நாம் ப்ரொசஸ் ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமாக ப்ரொசஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் அந்த ஸ்கில்லை பார்த்து அல்லது நல்ல குணங்களை பார்த்து இப்படியெல்லாம் வந்து நம்ம ப்ரொசஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் தி மொமெண்ட் வென் யூ கெட் ப்ரொசஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் தெம். நாம் அவர்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கின்றோம், அதன் விளைவு தான் நாம் அங்கே ப்ரொசஸ் ஆகிறோம். 100% நம்ம அங்கே நம்ம எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னால் நாம் ஏன் ப்ரொசஸ் ஆக போகிறோம்? அதனால தான் திருப்பி பூபதி நான் சொல்லும்போது கூட நீ ப்ரொசஸ் ஆகாமல் இருந்துரு அப்படின்றத தெளிவாக திருப்பி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. வெரி பிகினிங்கில் சாந்தலாமாவும் அதை தான் சொல்லியிருந்தாங்க, நான் மறக்கவே வரல. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது தான் பேசிக் பாயிண்ட்டு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இவர் யார்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். நம்ம அடுத்தவங்களை ப்ரொசஸ் பண்ணினா அது ஈகோன்னு கூட ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுதுங்க. ஆனால் அடுத்தவங்களை நம்ம ப்ரொசஸ் பண்ணும்போது நான் ப்ரொசஸ் ஆகிறேன் இல்லையா, அது ஈகோன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது சம்படி எல்ஸ் ஒன்றை ப்ரொசஸ் பண்ணுறாங்க, நாம் ப்ரொசஸ் ஆகிறேன் அப்படிங்கிற உனக்கு ஃபீலிங் வந்துருச்சுனாலே நீ அகங்காரத்தில் இருக்கிறாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி யாஸ்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லட்சணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அருமையான ஒரு யாஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம பொசிட்டிவ்னஸை பற்றி நம்ம அதிகமாக பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, ப்ரொசஸ் ஆகாமல் ப்ரொசஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஒருத்தரை ப்ரொசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி நடிச்சுத்தான் திருப்பி நான் வந்து அவங்கள ப்ரொசஸ் பண்ண முடியும் இல்லையா? பேசிக் லாஜிக் அதுதானே. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ நான் வந்து ப்ரொசஸ் ஆகிறேன்னாலே இன்டைரக்ட்லி சம்திங் எல்ஸ் நான் எங்கேயோ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறேன் அல்லது நான் ப்ரொசஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். இதை நம்ம 100% தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அதாவது ரெண்டு வகையான பொசசிவ்னஸ் இருக்குது, ஒன்று வந்து சரண்டர் மாதிரி இருக்கும், இன்னொன்று ஈகோ மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது ஓகே மாதிரி எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சால் கூட எனக்கு இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, அது என்னது ஈகோன்னு ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்னத்த சரண்டர் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. மேபி அந்த வெஹிமன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடர்த்தி பொசசிவ்னஸ்னுடைய அந்த அடர்த்தி வேணால் அதிகம் கம்மின்னு சொல்லிக்கலாமே தவிர, இது எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஈகோவில் ப்ரொசஸ் பண்ண முடியாதுங்க. இவன் ப்ரொசஸ் ஆகிதானே ப்ரொசஸே பண்ணணும். இவன் சரண்டர் ஃபீலை காட்டித்தானே நான் உன்னை ப்ரொசஸே பண்ண முடியும். உன்னை ஏமாத்துறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரண்டர் ஃபீலுக்குள்ளே போகிற மாதிரி போய்த்தானே முடியும். அப்போ இங்கே வந்து நான் சரண்டர் ஃபீலே இல்லாமல் நான் அடாவடித்தனம் பண்ணி எப்படி ப்ரொசஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நம்ம ப்ரொசஸ் ஆகிறோம்னாலே நம்மளே இன்டைரக்டாக தான் வந்து நம்ம ப்ரொசஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் உன்னை கொண்டுடுவேன், நான் சொன்னதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் யாரும் ப்ரொசஸ் ஆக போகிறது இல்லை. அதுக்கு பேர் பொசசிவ்னஸே கிடையாது. நான் ப்ரொசஸ் ஆகிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நாமளாக விரும்பி ஆகிறதுங்க. ப்ரொசஸ் அப்படின்னா என்ன? நாமளாக விரும்பி போகிறது. இப்போ வந்து நான் உன்னை கொண்டுடுவேன் அதனால் நான் சொன்னதெல்லாம் செய்ய அப்படின்னா அங்கே நம்ம விருப்பம் இல்லாமல் செய்கிறது. அதுக்கு ப்ரொசஸ்ங்கிற பேரே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. பட் இது ரொம்ப நுணுக்கம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அது விமல் சொன்ன மாதிரி நல்ல குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால விமல் வந்து ப்ரொசஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவர் வந்து இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது இவனால் தட்ட முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துல அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றுமே தப்பு கண்டுபிடிக்கவே முடியாமல் மாதிரி இருக்குது. நல்ல குணங்களுக்கு தானே அவர் வந்து இப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் என் வாழ்க்கைக்கு சப்போர்ட்டிவாக கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னு நீ முழுசாக நம்புகிற.
அந்த நம்பிக்கை தான் அவர் சொல் பேச்சை கேட்க வைக்கின்றது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. பட் நெக்ஸ்ட்டு ஞானத்துக்கு எதிராக அவர் பேசும்போது அந்த பழைய பதிவு ஒன்றை வந்து விரட்டுது. எப்பயுமே ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கண்ணன் சொன்ன அந்த ஞான விஷயங்களுக்கு மட்டும்தான், பிரின்சிபிள்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒத்து போகணுமே தவிர, வேற நல்ல குணங்களுக்காக அஃப்கோர்ஸ் எல்லார்கிட்டையும் ப்ளஸஸ் இருக்குது மைனஸ் இருக்குங்க. ஒரு ப்ளஸுக்காக நீ ஒத்து போயிட்ட அப்படின்னா மைனஸ் வரும்போது சேர்ந்து இல்லைங்க நான் அடிமையாக வேண்டியது இருக்குது, அப்போ தானே சஃபர் ஆக ஆரம்பிச்சிடறோம். எவ்ரிபடி இஸ் அ கம்பைண்ட் ஆஃப் மிக்ஸ் அப் ஆஃப் ப்ளஸஸ் அண்ட் மைனஸ் தான். இப்போ ப்ளஸுக்கெல்லாம் நான் வந்து ப்ரொசஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னால் மைனஸ் வரும்போது அப்போ தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்னது இப்படி பொசுறாங்களே, பேச்சை கேட்கணும்னு தோணுது ஆனால் பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலை வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டி தவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகின்றது. அப்போ தெளிவு வேணும். என்ன தெளிவு வேணும்? நல்லவங்களாக இருந்தாலும் ப்ரொசஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைப்பா. யு சி த ப்ரொசஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சரண்டர். நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் சரண்டர் ஆகலாம், அது குருக்கிட்ட மாத்திரம் கண்ணன்ட்ட மாத்திரம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ப்ரொசஸ் ஆகிறோம்னாலே நம்ம என்னத்தையோ ப்ரொசஸ் பண்ணி நாம் வந்து அனுபவிக்கத்தாங்க அது பண்ணுறோம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன். அப்போ நீ அது என்ன பண்ணுற, அது நல்ல குணங்கள்ன்ற பேரில் நீ என்னத்தையோ வந்து பின்னாடி எதிர்பார்க்குற. ஸோ என்ன ஒரு விஷயத்துக்காக நாம் வந்து ப்ரொசஸ் ஆனாலும் நம்ம அடிமை ஆனாலும் உள்ள ஈகோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைக்ஸு டிஸ்லைக்ஸு இதை நம்ம டீப்பாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இரக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து தயை நிறைந்தவன், நான் இரக்கம் நிறைந்தவன், அப்போ என்ன பண்ணுவோம் அவங்க வந்து அப்படியே, ஏன்னா சரண்டர் ஃபீல்டில் தானே வந்து கேட்குறாங்க. பாவம் ப்ரொசஸ் பண்ணுறது எல்லாமே சரண்டர் ஃபீல்டில் தான் ப்ரொசஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து அது ப்ரொசஸ் பண்ணும்போது நான் தயை நிறைந்தவன் அல்லவா, இரக்கம் மிகுந்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொசஸ் ஆகிட்ருப்பேன். அது ஒரு ஈகோங்க. நான் தயம் இருந்தவன், இறக்கம் நிறைந்தவன், அது ஒரு எவ்வளோ பெரிய ஈகோ. ஸோ சாத்வீகமும் ஒரு கட்டு தான். சாத்வீகத்திலும் நீ ஒட்டக்கூடாது, அதுலேயும் லாக் ஆகக்கூடாது, குணாதீத நிலையில் இருப்பது தானே ஞானம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம கொஞ்சம் ஜர்க்காக வேண்டியது இருக்குது. பட் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா, இங்கே வந்து நான் லாக்கில் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி எப்படிங்க தப்பிக்கிறது, நீங்கள் பேசுகிறத பார்த்தா இவ்வளோ நுணுக்கமாக இருக்கும்போது எப்படி தான் தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டால், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஈகோன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அவங்க என்ன ப்ரொசஸ் பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்ட்ரீம் ஈகோவில் இருக்காங்க, நான் ப்ரொசஸ் ஆகிட்டு இருக்கேன், நான் ஹைலி ஈகோ ஈகோவில் இருக்கேன். இந்த ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஈகோயிஸ்டுக்கு நம்ம உடன்படணும்னு அவசியமே இல்லையே. கண்ணன் பக்தர்களுக்காக என்ன வேணால் பண்ணுவான், ஆனால் அகங்காரத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தலைவணங்கியதாக எங்கேயுமே அவனுடைய சரித்திரத்தில் இல்லையே. அகங்காரத்துக்கு துணை போனதாக கண்ணனின் வாழ்க்கையில் எங்கேயுமே இல்லையே. சத்தியபாமா கேஸில் கூட போன மாதிரி போயிட்டு தலையில் அவனை கவுத்துறதுக்காக போனான்னு தான் வருதே தவிர, அவனாக அகங்காரத்துக்கு துணை போன சரித்திரம் எங்கேயும் வராது. அப்போ கண்ணனின் பக்தன் என்பது நீ உண்மை என்றால், அகங்காரி என்று நீ பார்த்துவித்த மாத்திரத்தில் உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறக்கமே வராதுன்னு கூட சொல்லிடலாம். நீ அகங்காரமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு இரக்கம் இருக்குது, தயை இருக்குது அப்படிங்கிற லாக்கெலாம் வந்து எல்லாம் பித்தலாட்டம், ஏமாத்து வேலை அப்படிங்கிறேன். நான் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ உனக்கு என்னென்னமோ லாக்கை வச்சுக்கிட்டு நீ இறக்கம் இருக்குது, தயை இருக்குன்னு அப்படின்னு பேசிக்க வேண்டியதான். அப்போது ஸ்ட்ரைட்டாகவே நீ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, அவங்க ப்ரொசஸ் பண்ணுறாங்க, த சேம் மொமெண்ட் ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஈகோ அப்படின்னு போயிட வேண்டியதான். அப்படி போனால் ஆட்டோமேட்டிக்காக நான் ரெண்டு விஷயம் நல்லா புரியணும், அவங்க ஈகோவில் இருக்காங்கன்னு புரிஞ்சிச்சா, அடுத்து இந்த இடத்துல நான் ப்ரொசஸ் ஆகிட்டேன்னா அவனே எனக்கு ஈகோன்னு அர்த்தம். அப்போது நான் ஈகோவில் இருக்கக்கூடாதுன்றதுல நான் 100% தெளிவாக இருப்பேன். அவங்க ஈகோவில் இருக்காங்க இல்லைன்றது செகண்டரி, பட் நான் ஈகோவில் இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ நான் ஈகோவில் இருக்கக்கூடாது அப்படின்னா 100% நான் என்ன ஆக்ஷன் செய்யணுமோ அதை தாராளமாக பண்ணித்தானே ஆகணும். ஸோ அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன்னா வித்யாம்மா சொல்லும்போது அவங்க ஹர்ட் ஆகிடாமல் நம்ம தெளிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுங்க. பட் உன்னுடைய இன்டென்ஷனில் 100% பியூர் லவ் டெவலப் பண்ணிக்கோங்க. என் கண்ணனுக்காக, இது கண்ணனின் லீலை என்ற முழுமையான புரிதலோடு, இது கிருஷ்ண லீலா என்ற புரிதலோடு மிதம். ஏன்னா எப்பயுமே வந்து கஷ்டப்படுறவங்கள் மேலே அதிகமான அன்பை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். இப்போது நம்மளாலேயே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரீம் லவ் நம்ம டெவலப் பண்ணிக்கணுமே தவிர,
ஆக்ஷன் பார்ட்ல அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு இடம் இல்லாம அந்த பியூர் லவ்ல என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ தட் லவ் இஸ் தி கீ ஃபேக்டர் விச் வில் கிவ் அஸ் எனார்மஸ் ஸ்ட்ரென்த் டு கெட் இட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங். அப்போ நான் என்னுடைய அகங்காரத்தை விரட்டி அடிக்கிறதுக்காக எப்படி எந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிக்க தயாராக இருக்கின்றேனோ அந்த மாதிரி அவர்கள் நலன்வால. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க என்ன ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பயங்கர வேதனை படுறாங்க. அந்த வேதனையை நான் என்கரேஜ் பண்ணவனா மாறி போயிடுவேங்க. என்னையும் நான் வேதனைப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்க வேதனையை என்கரேஜ் பண்ணக்கூடிய கொடுமை தானே இந்த ப்ரொசஸ் யூனஸ். அப்போ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே, ஆஹா அந்த ஈகோவை நான் இன்டியூஸ் பண்ணுறதா, அந்த ஈகோவை நான் டெவலப் பண்ணுறதா, அப்போ நான் என்னுடைய ஈகோவையும் டெவலப் பண்ணிக்கிட்டே அவங்க ஈகோவை டெவலப் பண்ணுறதா, என்ன கொடுமடா இது, இதைத்தானே எனக்கு அண்ணன் இவ்வளோ நாளாக கற்றுக் கொடுத்தானா, இந்த தப்பை நான் செய்யக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஒரு ஃபீலிங்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணுறது. நான் பெருசாக நிறைய பாயிண்ட்ஸ்லாம் ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். Try to understand that the possessiveness is an extremely danger equivalent to ego. Ego nudaiya neradiyaga adha ego vinudaiya maraimugamana thaakkudal possessiveness, vera onnume illa. Ena ego appadina enna direct ah vandide konruven na sonnadala kelu appdinu solradhu ego direct ah thaakkudun artham. பொசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது என்ன, அதே ஈகோ மறைமுகமாக தாக்குது, வந்து அப்படியே உனக்காக நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நீ என்ன என்ன விட்டு போயிடாத, நீ இல்லை என்ன நான் இல்லை. ஆக மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு புரியணுங்க. நீ அடிக்ட் ஆகிட்டுன்னு ஒருத்தனை அடிக்டை பண்ணிட்டால் மட்டும் பெரியால் ஆகிடுவேன். அப்போ நான் ஃபுல் ஈகோவில் வந்து கொண்டுடுவேன் என்ன பண்ணிடுன்னு சொல்லும்போது கூட நான் அடிக்ட் ஆகிட்டு இருக்கேங்க. ஏங்க அவனை பண்ண வைக்கணும் அப்படின்னு அவனை பண்ண வைக்கலன்னா எனக்கு கஷ்டன்றதுனால தான் நான் அவனை பண்ண வைக்கணும்னு சொல்கிறேன். I don't find any big difference between the ego and the possessiveness. அப்படியே அப்பட்டமான அந்த ஈகோ மறைமுகமாக வந்து ஏமாற்ற வருகின்ற ஒரு மிகப்பெரிய அரக்கன் இந்த possessiveness அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா possess பண்ணுறதும் possess ஆகிறதும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும் என்று நான் நம்புகின்றேன்.